வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் ஒரு கால்வாயிலேருந்து ஏகப்பட்ட விரால் மீன் பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 20 கிலோ கிட்ட பிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மீன்களை பற்றிய தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா ஏரியிலேருந்து தண்ணீர் வழியிற இடத்துல வந்து இந்த கால்வாய் வெட்டி வச்சுருக்காங்க, இந்த தண்ணீரை போக்குறதுக்காக. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்லாம் வந்து மழை தண்ணியில் வந்து சேர்ந்து வந்துருக்கு. அதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி பிடிக்க வந்திருக்கோம். வலை போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு. எல்லாமே துள்ளிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து விரால் மீன் மட்டும் இல்லாமல் கேட்ஃபிஷும் மாட்டியிருக்கு, ஒரு நண்டு கூட மாட்டியிருக்கு பாருங்கள். எங்களுக்கு கிடைச்ச விரால் மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 1/2 கிலோக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இந்த கால்வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதமாக தான் தண்ணி இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பாருங்கள், இதே சைஸ் தான் இருக்குது. இந்த கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மீனே கிடையாது, இது வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி பண்ணை குட்டிகளில் வளர்த்துட்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து தடை போட்டிருக்காங்க வளர்க்குறதுக்கு. இப்போ நான் கையில் வச்சுக்கிற மீன் பார்த்திங்கன்னா குறவை மீன். இந்த குறவை மீன் பார்த்திங்கன்னா 300 கிராம் வரைக்கும் தான் வளரும், அதுக்கு மேலே வந்து வளராது. இந்த குறவை மீனுக்கும் விரால் மீனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். விரால் மீனோட வயிற்று பகுதியில் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் பார்த்திங்கன்னா வட்டையாக கோடு மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து விரால் மீனுக்கும் குறவை மீனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரும்பவும் நாங்கள் வந்து இன்னொரு முறை வந்து வலை போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மீன் வந்து மாட்டியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜிலேபி மீன் தான் வந்து நிறைய மாட்டியிருக்கு. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ வந்து கேட்ஃபிஷ்ஷும் வந்து விரால் மீனும் கிடச்சிருக்குன்னு. இது வந்து சின்னதாக ஒரு கேட்ஃபிஷ் கிடச்சிருக்கு. இந்த கேட்ஃபிஷ்க்கு பார்த்தீங்கன்னா விஷமே கிடையாது, இது வந்து யார் வேணாலும் பிடிக்கலாம். இதே வந்து நாட்டு தேலியாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பிடிக்கவே முடியாது. ரொம்ப சின்ன மீனாக இருந்தாலும் அதோடய விஷத்தன்மை பார்த்திங்கன்னா நம்மளால் தாங்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். இந்த தேலி மீன் பற்றிய தகவலையும் வீடியோஸையும் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். எங்களுக்கு வந்து ஒரு கெளுத்தி மீன் கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து நாட்டு கெளுத்தி. இந்த கெளுத்தி வந்து கொட்டிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு வந்து வலி இருக்கும், அதுக்கப்புறம் தானாகவே சரியாயிடும். இந்த ஒரு டைம்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 7-8 விரால் மீன் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீன்கள் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து உயிரோடு எடுத்துகிட்டு போயிட்டு தொட்டியில் விட்டு வந்துடுவோம். திரும்ப வந்து நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். மொத்தமாக வந்து எங்களுக்கு எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த நாட்டு ஜிலேபி மீன்லாம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கலங்கிடுச்சுனாலும் உடனே வந்து இறந்துடும். ஆனால் இந்த மீன் எதுவுமே வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குற வாத்துக்கு வந்து நாங்கள் கட் பண்ணி போட்டுருவோம். இந்த வாத்துகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான உணவுன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் தான். இந்த மீன்களை வந்து சாப்பிடும்போது தொடர்ச்சியாக வந்து வாத்துகள் வந்து முட்டையிடுது. சில வாத்துகள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டையிடும். அந்த வாத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து மீன் உணவு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அதிகப்படியான முட்டையை வந்து கிடைக்கும். இந்த மீனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மீன்களோட எண்ணிக்கை வந்து குறையுது, அதோடய இனப்பெருக்கமும் வந்து குறைஞ்சி போகுது. அதோடய வாழ்விடத்திலலாம் பார்த்திங்கன்னா இது தான் இருக்குது. கல்லுக்கடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி குறவை மீனும் கெளுத்தி மீன் அதோடய உழுவு மீன் இது தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வந்து பள்ளி மீன் தான் அதிகமாக இருக்குது.
ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து போட்டு பிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் வந்து அதிகமாக கிடைக்குது. லாஸ்ட்டாக நாங்கள் போட போகிற வலை இது தான். இதில் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். டைம் வேறு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் ஆகிடுச்சு. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ வந்து கேட்ஃபிஷ் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மீன் எல்லாமே வந்து ரொம்ப பல பலன்னு இருக்குது, ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது. கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த விரால் மீனுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அம்மை நோய் வந்து அதிகமாக தாக்கும். அதனால் வந்து பனி நாளில் பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து வாங்கி சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து இது வந்து நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மீனுக்கு. இன்றைக்கி நாங்கள் மொத்தமாக பிடிச்ச விரால் மீனோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 30 இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனை வந்து நாங்கள் சமையலுக்காக எடுத்துட்டோம். நாட்டு மீன்களே இந்த விரால் மீன் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க கூட இந்த மீனை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா முள் வந்து அதிகமாக இருக்காது. இந்த மீனை நீங்கள் வறுத்தும் சாப்பிட்லாம், குழம்பு வச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 350-600 ரூபாய்க்கு வரைக்கும் மார்க்கெட்டில் விற்றுட்டுருக்காங்க. இந்த மீன் கிடச்சிதுன்னா கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த மீன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி இருந்துச்சுன்னா அது வந்து சரியாகும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.